நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு ஆறாம் அதிபதி எப்போது நன்மை எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுப்பார் என்கின்றதன் அடிப்படை இரண்டாவது வீடியோவாக ரிஷப லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான சுக்கிரன் எந்த நிலையில் எப்படி இருந்தால் நன்மைகள் தீமைகள் போன்றவைகளை தருவார் அப்படிங்கிறத இன்றைக்கு பார்த்து விடலாம். ரிஷபத்தின் ஆறாம் அதிபதியாக லக்னாதிபதியே வரப்போகிறார். அப்ப அவர் லக்னாதிபதியா பலன் தருவாரா ஆறாம் அதிபதியாக பலன் தருவாரா என்பதை கணிப்பதில் தான் ஒரு மேதமையும் ஒருவித நிலையில் பலன்கள் அறிகின்ற சூட்சமும் இங்கே தான் இருக்கிறது. அப்ப ரிஷபத்திற்கு ஆறாம் அதிபதி நான் வேடிக்கையாக ஒன்றை சொல்வது உண்டு. என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரிஷப லக்னக்காரர்களும் விருச்சிக லக்னக்காரர்களையும் கெடுப்பதற்கு வெளியிலிருந்து ஆள் யாரும் தேவையில்லை, வர தேவையில்லை. இவர்களுக்கு இவர்களே கெடுதல்களை செய்து கொள்வார்கள். அதாவது தானே குழி வெட்டி தானே உள்ளே போய் படுத்து கொண்டு தானே மண்ணை எடுத்து தன்மேல் போட்டு மூடிக்கொள்பவர்கள் ரிஷபத்தையும் விருச்சிகத்தையும் லக்னமாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதற்கு காரணம் இந்த ஆறாம் அதிபதி தான். இன்னொரு வார்த்தையும் சொல்லுவேன், சந்தர்ப்பங்களை நழுவ விடுவதில் மன்னர்கள் அப்படின்னு ரிஷப லக்னத்தை வரையும் விருச்சிக லக்னம் தெரியும் எல்லாருக்கும் இது பொருந்தாது. இது ஒரு பொதுவான அமைப்பு. ஏன் என்றால் இங்கே லக்னத்தில் அவர் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு. இங்கே மேலே தெரிகின்ற கட்டத்தில் ரிஷப லக்னத்திற்கு அவர் ஆறாம் அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் வரக்கூடிய சூழலில் லக்னத்தில் அவர் இருப்பது ஒன்றில் இருப்பது இரண்டில் இருப்பது ஒன்பது பத்து பதினொன்றில் இருப்பது ஆக ஐந்து இடங்களை காட்டியிருக்கிறேன். ரிஷப லக்னத்திற்கு அவர் ஆறாம் அதிபதியாகவும் லக்னாதிபதியாகவும் வரக்கூடிய சூழலில் இங்கே முதல் நிலையில் இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற கட்டத்தில் ஒன்று இரண்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய ஐந்து இடங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. என்ன அர்த்தம்? பாவத் பாவகத்தை இங்கே சொல்லிடுவேன். பாவத் பாவக அமைப்பின் அடிப்படையில் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு எட்டில் மறைந்த அவர் லக்னத்தில் இருக்கிறார். இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் தன்னுடைய ஒரு வீட்டிற்கு எட்டில் மறைந்திருக்கிறது. ஆறாம் இடத்தின் பலன்களை செய்யாமல் அவர் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய உயர்நிலைகளை தான் சுபர் என்கின்ற காரணத்தினால், சுபர் இருக்கின்ற வீடு விருத்தியடையும், நல்ல தன்மைகளை கொண்டது, நல்ல குணங்களை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதன் அடிப்படையில், சுப வீடு மிக அதிகமான நற்பலன்களை செய்யும் என்கின்றதன் அடிப்படையில் இங்கே நான் நான்கு ஐந்து ஏழு நீச்ச நிலையை கூட ஓரளவுக்கு நல்ல நிலைன்னு போட்டிருக்கிறேன். இங்கே ஒரு நுணுக்கத்தை அடிக்கடி சொல்லுவேன். நீச்சம் என்பது அப்படி ஒன்றும் மிகப்பெரிய அமைப்பு கிடையாது. சுக்கிரன் நீச்சமானால் ஒரு பெண்ணை தரக்கூடிய தகுதியில் இருப்பார். இது போன்ற விளக்கங்கள் பரம்பொருள் என்னுடைய சிற்றறிவுக்கு கொடுத்தவை. மூல நூல்களில் விளக்க நூல்கள்லாம் இல்லவே இல்லை. நீச்சம்னாலே அவ்வளோதான், பூட்ட கேஸ் டூ அப்படின்னு தூக்கி போடுற அமைப்பு தான். ஆனால் இயல்பாக பார்த்தீங்கன்னா நீச்சமானவன் நல்லா தான் இருப்பான். அதுக்கு விடையெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. என்னுடைய விளக்க நூல்களாக இருக்கட்டும், என்னுடைய விளக்க வீடியோக்களாக இருக்கட்டும், சில நிலைகளில் உண்மை ஜோதிடத்தை சொல்லித் தருவதாக நான் 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஜோதிடத்தையே சுவாசமாக கொண்டிருக்கின்ற அமைப்பில் சில நிலைகளை உங்களுக்கு அப்படியே சொல்வதாக இருக்கும். சில பேர் இந்த இதில் பேசும்போது சொல்லுவீங்க, ஆமாங்க ஐயா 30 வருஷமாக திசை மாறி போயிட்டேன், உங்கள் வீடியோக்களை பார்த்தவொடனே தான் டக்கு 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 டக்குன்னு கண் அப்படியே விரிஞ்சது, ஐ ஓப்பன் ஆச்சு. அது போன்ற அமைப்புகள் இங்கே. நான்காம் வீடு அவருக்கு பகை வீடு, பகைவருடைய வீடு, பகை வீடு தான். ஆயினும் அங்கே அவர் ஸ்தான பலத்தை பகைத்தன்மையோடு இழந்தாலும் கூட திக்பலம் என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். என்னதான் இருக்கட்டுமே, அருமையான கிரகம், அனுபவிக்கக்கூடிய கிரகம், அனுபவிக்கும் அத்தனையும் இந்த மண்ணில் அத்தனையும் நேர்மையாக அனுபவிக்கக்கூடிய கிரகம் குருவும் சுக்கிரனும். நேர்மையா தப்பே பண்ணாலும் அனுமதியோடு தப்பு பண்ணுகின்ற சூழல் இங்கே சுக்கிரனால் வரும். சம்மதத்தோடு கூடிய தப்பு, ஆமையா தப்பு தான் பண்ணேன், இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல, வேணும்னு தான் தெரிஞ்சுதான் பண்ணேன், ஒன்றும் பெருசு இல்லை. இப்படிலாம் ஐயோ இதை செய்து விட்டோமே என்கிற அழுகின்ற தன்மை செவ்வாய் சனி செவ்வாய் ஆகுவால் வரும். சம்மதத்தோடு
ஒரு ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான அமைப்புகளை குருவும் சுக்கரனும் கொடுப்பாங்க. இயற்கை சுவருக்கும் இயற்கை பாவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆக சுக்கரன் ஒரு நிலையில் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் யோகத்தை எப்போது செய்வார்? ஆறாம் இடத்திலேயே வச்சுக்குவோம். அருமையான கடன்கள், அருமையான எதிரிகள். ஏற்கனவே சொன்ன எதிர்வி, எதிரி இல்லைன்னா லைஃப் இல்லை, எதிரி இல்லைன்னா வளர்ச்சி இல்லை. எப்போது நம்மை ஒருவர் கண்குத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விழிப்புணர்வு உங்களுக்கு வருகிறதோ, அப்போது நீங்கள் சரியாக நிலையாக நன்ற விதமாக செயல்படுவீர்கள் என்பதையும் ஆறாம் இடம் தான் காட்டும்.